அண்ணே, அப்படி இல்லைண்ணே. 7 மாசத்துல வளகாப்பு பண்ணி மாயாவை அவங்க வீட்டுக்கு அனுப்புனா அவங்க அம்மா கூட இருந்து இன்னும் நல்லா பாத்துப்பாங்க. பிரசவம் முடிஞ்சு 3 மாசம் கழிச்சு நம்ம போய் கூட்டிட்டு வந்துடலாம். என்ன இருந்தாலும் இந்த நேரத்துல தாய் வீட்டுல இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணுக்கு வராதுண்ணே. சம்பந்தி, மாயாவுக்கு இங்க என்ன குறைச்சல்? சிவகாமியும் பார்வதியும் அவளை நீங்க எப்படி பாத்துப்பீங்களோ அதே மாதிரி பாத்துக்கிறாங்க. மாணிக்கத்தை பத்தி சொல்ல வேண்டியதே இல்ல, நீங்களே பார்த்திருப்பீங்களே. மாயாவை கீரை கூட ஆய விட மாட்டான். மாயா எங்க வீட்டு பொண்ணு, அவளை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். அதனால 9வது மாசம் வளைகா போச்சுக்கிட்டா போதும். அப்புறம் நீங்க எதுவும் பெருசா சீர்சனம்லாம் செய்ய வேணாம். எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு விருப்பம்னா என்ன வேணா பண்ணுங்க. எங்களுக்கு தங்கம் மாதிரி ஒரு மருமகளை கொடுத்துருக்கீங்க, அதுவே போதும் எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. நீங்க மாயாவை நல்லா பாத்துப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் கேட்க வேண்டியது என்னோட கடமை. மாயாவை பத்தி பெருமையா பேசுறத கேட்கும் போது என் மனசெல்லாம் நிறைஞ்சு போச்சு சம்பந்தி. அப்புறம் ஒரு சின்ன ஆசை சம்பந்தி. சொல்லுங்க. பார்வதியும் கன்சீவா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். மாயாவுக்கு வளகாப்பு நடத்தும் போதே அப்படியே பார்வதிக்கும் சேர்த்து வளகாப்பு நடத்திடலாம். அந்த பொறுப்பையும் செலவையும் நான் ஏத்துக்கிறதுக்கு நீங்க அனுமதி தரணும். பார்வதி அம்மா இல்லாத பொண்ணு, அவளுக்கு அந்த நினைப்பே வரக்கூடாதுன்னு மாயா சொல்றா. அவளுக்கு அப்பாவும் அம்மாவுமா இருந்து நாங்க வளகாப்ப நடத்தணும். இத பத்தி மாயா அடிக்கடி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பா. அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு என்ன, பார்வதியும் உங்க வீட்டு பொண்ணா நினைக்கிறீங்க? அவளுக்கு நீங்க வளகாப்பு நடத்துறேன்னு சொல்லும் போது எங்களால தடுக்க முடியுமா? உங்க விருப்பம் எப்படியோ அதே மாதிரி பண்ணிடுங்க. சரிங்க சமதி, அப்ப நான் கிளம்புறேன். நல்லது, வாங்க. மாயா, உடம்ப பாத்துக்கம்மா. பார்வதி, நான் போயிட்டு வரேன்மா. சாப்பிட்டு போங்கப்பா. இல்லம்மா, வெளியில ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நேரம் இருந்தா நான் அப்புறமா திரும்பி வரும்போது சாப்பிட்டுக்கிறேம்மா. வரேம்மா. சரி, வரேன்மா. போயிட்டு வாங்க.